Hey guys! Hey, the number web series factory. Episode 10 la Kalai first night kaga rumbave sandoshama wait pannite irukan. Ippo Shivani vegama wall sanda podala va appdinu solittu practice panna kootite poidra. Shivani kaga ave meduva sanda poda sollitara. Enna ipdi meduva enakaga solli kuduttirukingla? Ipdi la na practice panna kandippa na fail da ave. Olunga nalla kattukudunga appdinu solra Shivani. Odane Kalai sammaya supera ipdi wall sanda podradhu appdinu Kalai alaga ivulukku practice panni solli kuduttirukan. Ida Chandran paathittu இவனுக்கு செம்மையா சிரிப்பு வருது சிரிச்சுட்டே இருக்கான் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருக்குமே டயர்ட் ஆயிடுது இப்ப கீழே உட்காந்துட்டே திரும்ப பிராக்டிஸ் பண்றேன்னு பண்ணிட்டு இருக்காங்க சரியான டயர்ட்ல இருக்காங்க இப்ப வேணும்னே சிவானி அவனை கிஸ் பண்ணிடுறா வேணும்னே கிஸ் பண்ணிட்டு ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே திரும்பியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா இப்போ டயர்ட்ல மேடம் அப்படியே அவன் மடியிலேயே படுத்து தூங்கிடுறா இவன் உடனே நிஜமாதான் இவன் தூங்கிட்டாளா என்ன அதுக்குள்ளயும் தூங்கிட்டா அப்படின்னு அவன் முகத்தையே பார்த்துட்டே இருக்கான் சிரிச்சுட்டே இருக்கான் ஆஹா லவ்ல விழுந்துட்டான் போல இருக்கே இங்க பாருங்களேன் இவளோட வாய எவ்வளவு கியூட்டா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ்ல வர ஹீரோயின் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்த சீன்ல நம்ம சந்திரனோட அப்பாவும் யார ஒரு பொண்ணும் படை வீரர் டிரெஸ் எல்லாம் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க இம்பீரியல் டோக்கன் இருக்கிறவரை நம்ம எதிரிங்களை ஈஸியா அழிக்கலாம் 20,000 பலமுள்ள ஆர்மிய பார்டர்ல ரெடியா வச்சிருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இத சந்திரன் வெளியில நின்னு கேட்டுறான் இப்போ சந்திரன் வர போட்டாக்குன்னு அந்த பொண்ணை அனுப்பி விட்டுறாங்க சந்திரனோட அப்பா சந்திரனை பார்த்ததும் அவசரப்படாதீங்கப்பா எனக்கு என்னமோ பேரரசி அந்த இம்பீரியல் டோக்கனை சிவானி கிட்ட கொடுத்ததே ஒரு ட்ரோப் மாதிரி தான் இருக்கு அவசரப்பட்டு ஏதாவது ட்ரை பண்ணிடாதீங்க அப்படின்னு சந்திரன் சொல்றான் இப்போ அப்பா நாங்க பேசிக்கிட்டது எல்லாத்தையும் நீ ஒட்டு கேட்டியா இதுல நீ சம்மந்தப்படாத நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு கோவப்படுறாரு அடுத்த சீன்ல நம்ம சிவானிக்கு ஃபைனல் டெஸ்ட் வந்துருச்சு இந்த படைத்தலைவி சிவானி கூட செம்மையா சண்டை போட்டுட்டே இருக்காங்க இப்போ அவளை கீழே தள்ளி விட்டுறாங்க அவ டொம்முன்னு கீழே விழுந்து ஏதோ டக்குன்னு யோசிச்சு அந்த படை தலைவியோட கால் இப்படி தள்ளி விட்டுட்டு சிவானி வின் பண்ணிடுறா உடனே படை தலைவிக்கும் சந்தோஷம்தான் நல்ல யுத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க சிவானிக்கு ஒரே சந்தோஷம் அவதான் டெஸ்ட்ல வின் பண்ணிட்டால அப்படியே சந்தோஷமா சந்திரனை பாக்குறா தேடி தேடி பாக்குறா அவனை ஆளையே காணோம் இவளுக்கு புரிஞ்சிடுது அந்த டோக்கன் எடுக்கதான் போயிருக்கான்னு சொல்லிட்டு வேகமா அரண்மனைக்கு வரா ஏன்னா சிவானிக்கு புரியுது இது ஏதோ ஒரு ட்ரோப் இவனை வர வைக்கிறதுக்காக இப்படி பண்றாங்கன்ட்டு அது புரியாம சந்திரனும் இதுல எனக்கு புரியுது நீங்க
ஆண்களோட சம உரிமைக்காக போராடுறீங்கன்னு. ஆனா உங்க உயிர் எப்படி பணைய வச்சு இவ்வளவு கஷ்டப்படணுமா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்க உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு பேசுறா. சந்திரனும் அமைதியா அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கான். சிவானிக்கு ஷோல்டர் எல்லாம் ரொம்ப வலிக்குது. சரி ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு ரூமுக்கு அனுப்பி வச்சிடறான். அவ போனதுக்கு அப்புறம் நான் எப்படி இவ்வளவு மாறினேன் சிவானி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் சந்திரன். இங்க சிவானி சந்திரன் ரூமுக்கு வருவான் வருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பா. ஆனா சந்திரன் வரவே மாட்டான். போலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். சிவானியும் பாவம், நம்ம வர சொல்லிட்டு தானே வந்தோம், என்ன இன்னும் வரல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா சிவானி. வெயிட் பண்ணி பார்த்து வெயிட் பண்ணி பார்த்து ஒரு நேரத்துல டயர்ட்ல அவளுமே தூங்கிடுறா. கொஞ்ச நேரம் முடிச்சு பாக்குறா, அப்பயுமே சந்திரன் வரல. என்னடா இவரு வரவே இல்ல, நம்ம வெளியில போய் பாக்கலான்ட்டு டோர் ஓபன் பண்ணி பாக்குறா. வெளியில சந்திரன் இவளுக்காக மருந்து மட்டும் வச்சுட்டு போயிருக்கான். அதை எடுத்து பார்த்துட்டு என் மேல பாசம் வச்சுட்டு ஏன் வெளியே காட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அடுத்த சீன்ல நந்திதாவோட சர்வன் ஃபைனல் டெஸ்ட்ல சிவானி செலக்ட் ஆகிட்டான்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இப்படியே ரெண்டு பேரும் நந்தினியை பத்தியே ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்காங்க. அடுத்த சீன்ல சிவானி எப்பதான் நம்ம சந்திரன் வராரு அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு எந்தெந்த டைம்லாம் சந்திரன் வந்தானோ அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி எழுதி வச்சுக்கிறா. சந்திரன் கோவப்படுறப்பெல்லாம் வரான், நம்ம அவனை கோவப்படுத்தி பாப்போம்னு சொல்லிட்டு அவனை கோவப்படுத்துறதுக்காக நிறைய பிளான் பண்ணிட்டே இருக்கா. இப்போ சந்திரன் நடந்து போயிட்டு இருக்கான். அவனை வேணும்னே கூப்பிட்டு ஏன் இப்படி நடக்கிற, ஒழுங்கா நட, ஒன்னா இவ்வளவு அழகா நடக்கிறாங்க பத்தியா, நீ என்ன இப்படி வாத்த மாதிரி நடந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சந்திரனை கிண்டல் பண்ணி பேசுறா. அப்பாவது அவனுக்கு கோவம் வரும் அப்படின்னு பாக்குறா. ஆனா அவனுக்கு கோவமே வரல. சரி ஓகே இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரொம்ப சிம்பிளா போயிட்டு இருக்கான். என்னடா இவனுக்கு கோவமே வரமாட்டேங்குதே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. இந்த பிளான் செம்மையா சொதப்பிடுச்சு. அடுத்த பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. சந்திரன் சாப்பிட்டு போறப்போ வீணுனே சந்திரனோட சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி பனிப்பெண்ணை அனுப்பி விடுறா. கரெக்டா இங்க சந்திரன் சாப்பிட்டு போவான், டக்குன்னு சாப்பாடு எல்லாத்தையும் வெடுக்குன்னு புடுங்கிட்டு வந்துருவா. இந்த சீன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. அப்போ சந்திரன் கோவப்படாம அமைதியாவே இருக்கான். இத சந்திரனோட சர்வன்ட் பார்த்து என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு முழிக்கிறான். இப்படியே ஒவ்வொரு டைமும் இவனை கோவப்படுத்தணும் கோவப்படுத்தணும்னு இவங்க தான் சொதப்பல, இவங்க தான் பல்ப் வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனா சந்திரன் கோவப்படவே மாட்டான். இப்போ சிவானி யோசிக்கிறா, ஒவ்வொரு டைமும் உங்களை கோவப்படுத்தணும் கோவப்படுத்தணும்னு நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உங்களை காயப்படுத்த எனக்கு என்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு சிவானி ஃபீல் பண்றா. அப்புறம் இவரை என்னதான் பண்றது அப்படின்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டே இருக்கா. அடுத்த சந்திரன் பொசசிவ் ஆகுறப்பலாம் வரான் அப்படின்னு நோட்ல நோட் பண்ணிருப்பா. சரி ஓகே, பொசசிவ் ஆகுறத ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு சந்திரனையும் வர சொல்லிட்டு கலையையும் வர சொல்லிட்டு கலைக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு டின்னர் சாப்பிடற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருப்பா. கரெக்டா கலையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், சிவானியும் எதிர்த்தாப்புல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பா. இப்போ வாசல்லையே சந்திரன் வரானா வரானான்னு சொல்லு எட்டி எட்டி பாத்துட்டே இருப்பா. எங்க பாவம் கலை, நம்மள பாசமா சாப்பிட கூப்பிட்டுருக்கா, இவ கண்டிப்பா நம்மள லவ் பண்றா போலன்னு சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கான் கலை. இங்க சந்திரன் சிவானி கொடுத்த கவிதை எழுதின குட்டி நோட் இருக்குல்ல, அதை எடுத்தையும் படிச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். இப்போ கோவமா சிவானி வரா. இவங்க முன்னாடியே ஒரு பிளான் போட்டிருப்பாங்க தெரியுமா, ஒரு அடி தள்ளிதான் நிக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம தான் பிளான் பண்ணிருக்கோம்ல, ஒரு அடி தள்ளிதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் கையை நீட்டிட்டு பக்கத்துல வராத அப்படின்னு கத்துறான். இவ உடனே கோவமா பேசுறா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, நான் பாவம் இல்லையா அப்படின்னு கத்துறான். இவ உடனே நான் சொன்ன ரூல்ஸ் அப்படிதான், நீ இதெல்லாம் கேட்டாதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணல, அப்ப நீ இப்படியே தான் இருக்கணும், என்னை தொடக்கூடாது அப்படின்னு கோவமா பேசுறான் சந்திரன். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உங்களுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, நான் உங்க கூட எப்பவுமே இருக்கணும், இப்படி தொடக்கூடாது தள்ளி நில்லு அப்படின்னா எப்படி என்னால முடியும் அப்படின்னு கவலைப்படுறா சிவானி. அப்படியே அவன் பக்கத்துல வந்துட்டு கை பிடிச்சிட்டு என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லுவா. இப்போ சந்திரன் முறைச்சிட்டே இப்ப வேகமா அவன் கைய புடுங்கிட்டு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு கோவப்படுறான். இப்போ சிவானி அவ கொடுத்த நோட் அங்க இருக்கிறத கவனிக்கிறா. உடனே மனசுக்குள்ள சிரிச்சுட்டு என்னோட நோட் இங்க வச்சிருக்கீங்க, அப்ப என் மேல லவ் இருக்குதானே அர்த்தம் அப்படின்னு சிரிக்கிறா. உடனே சந்திரன் அந்த நோட்டை புடுங்கி கீழே தூக்கி போட்டுறான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தயவு செஞ்சு போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். பாவம் சிவானி அழுதுட்டே போயிடுறா. வெளியில வந்து சந்திரனை நினைச்சு அழுகிறா. பாவம் பனி பண்ணிக்கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே புலம்புறா. இங்க சந்திரன் கீழே விழுந்த நோட்டை எடுத்து வச்சுட்டு சோகமாவே பாத்துட்டு இருக்கான். என் அண்ணா உன் மேல உயிரே வச்சிருக்காரு, என்ன மறந்துடு சிவானி அப்படின்னு சோகமா யோசிக்கிறான். எங்க சிவானி, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, சந்திரன் சீக்கிரமா மாறிடுவாரு, நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு பனிப்பெண் அழுகிறா. இப்போ சிவானி பனிப்பெண்ணை பாசமா ஹக் பண்ணிட்டு நீ கஷ்டப்படாத, நான் இனிமே அழமாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்ப அக்கா தங்கச்சி மாதிரி பாசமா பேசிக்கிறாங்க. இதோட எபிசோட் 10 முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்காதீங்க ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.